Hi viewers, welcome to Kyle's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெஜ் லாலிபாப் வித் சாஸ். ஃபர்ஸ்ட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வைங்க. 1 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் garlic, 1 டீஸ்பூன் ginger ஃபைனா chop பண்ணிக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு onion ஃபைனா chop பண்ணத ஆட் பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இதல 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி chili powder ஆட் பண்ணிக்கங்க 2 டேபிள்ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கங்க ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கங்க இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க கெச்சப்லயும் salt இருக்கும் சோ பாத்து ஆட் பண்ணிக்கங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கங்க இத இந்த சாஸ் கூட ஆட் பண்ணிக்கங்க நல்லா கலந்து விடுங்க இதில ஒரு 1/2 டீஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணிக்கங்க இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் எப்படி வெஜ் லாலிபாப் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கங்க அதுல 1 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கங்க 1 chopped onion ஆட் பண்ணிக்கங்க லைட்டா சாட்டே பண்ணிக்கங்க ஃபைவ் டு சிக்ஸ் பீன்ஸை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க 2 கேரட் எடுத்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 1/4 கப்பு பாயில்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கிரீன் chili ஃபைனா chop பண்ணி ஆட் பண்ணிக்கங்க கால் டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கங்க 1/2 டீஸ்பூன் chili powder கால் டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவு salt எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ gas off பண்ணிடுங்க பெரிய சைஸ் பொட்டேட்டோ 2 பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோவில் தண்ணி இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பைண்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க லாலிபாப்பை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இதில் 1/1 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்
நல்லா கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூட மயோனைஸ் அப்புறம் நம்ம செஞ்ச சாஸோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான யம்மியான வெஜ் லாலிபாப் வித் சாஸ் ரெடி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.